வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமயத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுக கூட்டணில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஓபிஎஸை கூப்பிடவே இல்லை இபிஎஸ் மட்டும் தான் கூப்பிட்டு தாங்க இப்போ ஓபிஎஸ் டிடி தரங்க என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த கொடநாடு கொலை கொள்ளை உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஒன்று வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இது நடுவில் பார்த்திங்கன்னா சசிகலாக்கும் செக் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லியை வச்சு செக் வைக்கிறாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா சிறையில் போனோன்னே ஒருங்கிணைப்பெல்லாம் இணைய ஒருங்கிணைப்பாக அந்த பதவியெல்லாம் உருவாக்கப்படுது அப்போ உரிமையல் நீதிமன்றத்தில் சசிகலா சொல்கிறாங்க நான் தான் போச்சிடலாம் சொல்லிட்டு அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போகிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் சார்பாக செம்மலை வந்து என்ன சொல்றாரு ஒருங்கிணைப்பாள இணையவர்கள் பதவியெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு பொதுச்சாளர் பதவி இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சசிகலாக்கு எதிராக வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து ஓபிஎஸ் பேஸ் பிரிஞ்சுட்டாங்க சோ அதுக்கு முன்னாடியே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த வழக்கு வந்துச்சு சீக்கிரமாக வந்து சசிகலா பொதுச்சேரோ வழக்கு வந்து முடிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது ஹைகோர்ட்டுக்கு வந்து முடிக்க சொல்லி வந்து மேலிடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் கேஸ்லாம் நடக்கும்போது யார் அதிகமாக ஜெயிச்சான்னு தெரியும் ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குனும் தோத்துகிட்டே தான் வந்தார் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லா வழக்குனும் ஜெயிச்சிட்டே வந்தார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்திலேருந்து திருப்பியும் ஹைகோர்ட்டுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு எல்லாருமே வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஸோ டெல்லி ஈடியும் ஈபிஎஸும் உதவு உதவு பிளான் பண்ணிட்டாங்க இந்த வழக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம் ஒரு தீர்ப்பு கொடுத்துடலாம்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளராக வந்து எல்லார் ஓட சப்போர்ட்டடு தான் வந்து பொதுச்செயலர் ஆனாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலர் ஆனதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அம்மா தான் நிரந்தர பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு டிசம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் இன ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டுச்சு அதில் வந்து அஞ்சு வருஷம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் உறுதிமொழியே எடுத்திருக்காங்க நீங்கள் கேட்கலாம் பதினெட்டு பத்தொம்போதுலேயே பதினேழுலாம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பா இணைய ஒருங்கிணைப்பாளர் சொன்னீங்களே அப்போ அந்த அதில் என்ன பதவி இருந்தாங்க அது எத்தனை வருஷம் காலக்கட்டத்தில் இருந்தாங்க கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்த்தீங்கன்னா சசிகலா சிறைக்கு போன வந்து ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாள பதவியெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அது டெம்பரரியாக தான் உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு டிசம்பரில் தான் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக அஞ்சு வருஷம் இருக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர் அந்த ஸ்டேட்டஸ்கூட தான் இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்செயலாளர் வழக்கு மிகப்பெரிய ஆக்சுவலி தான் இருக்கு பட் சசிகலா அதுல அப்படி கிடையாது பொதுச் செயலர் வந்து சசிகலா நியமிக்கிறதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டு அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா டெல்லி வந்து அடுத்த தாள அவங்கள பொதுச் அந்த ஒரு நியமனம் கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை சிஎம் ஆக முடியல அதனால தான் வந்து சசிகலா பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கும்போது பிஐபி அந்த அந்தஸ்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சலுகைகள்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ